இந்த வாட்ஸ்அப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். கம்யூனிகேஷன் டூல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னொருத்தவங்களோட பேசும்பொழுது என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் டூல் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நமக்கு கம்யூனிகேஷன் டூலாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, ஒன்று நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காணொலி பதிவுகள். இந்த காணொலியில் பார்வை சார்ந்த விஷயங்களும் அப்சர்வ் ஆகும், ஒளி சார்ந்த விஷயங்களும் அப்சர்வ் ஆகும். அப்போ காணொலி சார்ந்த விஷயங்களில் இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி கல்வெட்டுகளில் எழுதி வச்சிருந்ததாக இருக்கட்டும், புத்தகங்களில் எழுதி வச்சிருந்ததாக இருக்கட்டும், ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சிருந்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே அவங்களுடைய எண்ணங்களை எழுத்துக்கள் மூலியமாக பிரதிபலிச்சிருந்தாங்க. அப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வடிவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டெக்ஸ்ட்ன்ற வடிவம் இந்த டிஜிட்டல் யுகத்துக்குள்ளே எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 வருஷம் தான் முதல்ல இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே டிஜிட்டலுக்குள்ளே கொண்டு வராங்க. ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு ஃபோனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்றத அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் 1993 வருஷம், அடுத்த வருஷமே நோக்கியா என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபோன் வந்து வந்த காலகட்டத்தில் நோக்கியா தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ இந்த நோக்கியா வந்து 1993 டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி உள்ளே கொண்டு வராங்க. அடுத்த வருஷம் இருக்கிற எல்லா நெட்ஒர்க்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா, தங்களோட சொந்த நெட்ஒர்க்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ மறுபடி இந்த டிஜிட்டல் யுகத்துக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் உலகத்துக்குள்ளே கொண்டு வந்த பெருமை ஸ்டீவ் ஜாப்ஸையே சேரும். தன்னோட ஐஃபோன் லான்ச்சில் இந்த டெக்ஸ்ட்டுக்கான மேம்பாடுகளை அதிகப்படுத்தி டெக்ஸ்ட் மெசேஜ், அதாவது எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவோம், ஷார்ட் மெசேஜிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இன்னும் மேம்படுத்தி இந்த ஸ்மார்ட் ஃபோன் உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தது ஸ்டீவ் ஜாப்ஸையே சாரும். அதுக்கப்புறம் அந்த செயல்பாடுகளில் அந்த டெக்ஸ்ட் மெசேஜிங்கிறத தாண்டி இன்றைக்கி வாட்ஸ்அப் மிக முக்கியமான இடத்தை அடைஞ்சிருக்கு.